எப்போவுமே கோடம்பாக்கத்தோட ஹாட் ஆஃப் த டாபிக் நம்ம நயன்தாரா. இப்போ அவங்க இன்னொரு ஹாரர் ஃபிலிம்ல நடிக்கிறாங்க, அதுவும் வித்தியாசமான ஒரு பேர்ல, டோரா. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல இவங்க பேயா இல்லை இவங்க பேயோட ஃபைட் பண்ண போறாங்களா, என்ன மாதிரியான கதை, இதை பத்தி நம்மளோட டிஸ்கஸ் பண்ண இந்த படத்தோட டைரக்டர் தாஸ் சார் இருக்காரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். ஓகே, உங்களோட முதல் படமே நயன்தாராவோட. சோ டைரக்ட் அவங்கள நீங்க कांटेक्ट பண்ணி ஒன் லைன் சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்டோரி சொல்ல போறப்போ இன்னைக்கு வந்து அவங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எனக்கு அப்ப வந்து தல தீபாவளி அடுத்தனால ஓ சரி, அந்த டைத்துல தல தீபாவளிக்கு நான் ஊருக்கு வர போயாவனா அதுக்கு முதல் நாள் அவங்க கதை கேக்குறாங்க. சரி போயிருந்தவங்க பெரிய ஆர்டிஸ்ட், ஐயோ என்னடா சொல்ல போறாங்க. ஆல்ரெடி ஸ்னாப்சிஸ் படிச்சுட்டாங்க அவங்க. போனோடனே செம்மையா இருக்கு, ஏதாவது ஸ்னாப்சிஸ் படிச்சா சூப்பரா இருந்துச்சு. இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படி ஒரு டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் சொன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு, நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சோ இந்த படத்துல வந்து நயன்தாராக்கு வந்து ஹீரோவே கிடையாதா சார்? கிடையாது கிடையாது, ஹீரோ கிடையாது, லவ் கிடையாது. இப்போ வந்து தமிழ் சினிமால நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்துருச்சு, அதுல இருந்து இந்த டோரா அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல வித்தியாசமா இருக்கும்? இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் அந்த படம். ஓகே, அதோட ஜானர் வந்து ஃபேண்டஸி க்ரைம் த்ரில்லர். ஃபேண்டஸி தான் பேய். ரெகுலரா அந்த ஹாரர் படத்துல வர அந்த பயம், ஆடியன்ஸ் போட்டு பயமுறுத்துறது, திடீர் திடீர்னு ஒரு உருவம் வந்து அந்த அந்த விஷயமா இருக்காது மோஸ்ட்லி இதுல. ஓகே, அது ஒரு க்ரைம் த்ரில்லருக்குள்ள அந்த ஃபேண்டஸியா பேய் இருந்துட்டு இருக்கும். அது நீ படம் பார்க்கும் பொழுது போறிய மத்த படங்கள்ல இருந்து என்ன டிஃபரெண்ட் ஆகுதுன்னு நான் இப்ப சொன்னேன்னா இப்போ நயன்தாராக்கு வந்து தம்பி ராமையா சார் அப்பா கரெக்டர் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அப்படியா சார்? ஆமா, அவங்க தம்பி ராமையா அப்பா பண்றாரு. ஓகே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அவரும் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுப்பாரு. இப்ப அவர் பெரிய ஆர்டிஸ்ட் நேஷனல் அவர் வின்னர் மாதிரி இருக்க மாட்டாரு. ஏதோ இன்னைக்குதான் சினிமாவுக்கு வந்து புதுசா ஜாயின் பண்ண மாதிரி இருப்பாரு. செட்ல அவர் இருந்தாருன்னா நம்ம எனர்ஜியா இருப்போம். எவ்வளவு டே நைட் போனாலும் கடைசி வரையும் அந்த எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். சோ என்ன மாதிரியான ரோல் சார் அவருக்கு? ரொம்ப சீரியஸான ஒரு கரெக்டரா இல்ல ஃபன் ஃபில்டான கரெக்டரா? காமெடி தான். தங்கரமேன வந்து என்ன சீரியஸ் பண்ணோம், காமெடி தான். ஓகே, சோ ஹரிஷுத்மன் அவர் பத்தி சொல்லுங்க. அவர் ஒரு ஒரு போலீஸ் வராரு படத்துல. சோ இந்த படத்துல வந்து மெயின் கரெக்டர் வந்து காரா தான் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லுக் பாக்கும்போது உங்களுக்கு தோணுது? ஆமா, கண்டிப்பா கார் மேடம் எங்க சுத்தி தான் கதை நடக்கும். ஓகே சார், அவங்களோட லுக்ல ஏதாவது ஸ்பெஷலா இருக்கங்காட்டி அவங்களோட ஃபேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் லுக்ல ரிவீல் பண்ணலையா, இல்ல ஒரு இன்ட்ரஸ்டிக்காக அந்த மாதிரி போஸ்டர் கிரியேட் பண்ணீங்களா? அந்த கதை வந்து காருக்கு அவங்களுக்கு மன சம்பந்தப்பட்டது, அது கதையை கரெக்டா கன்வே பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்டில்ல. ஓகே, சோ அதனால இத சாய்ஸ் பண்ணோம். ஓ, நாங்க ஆக்சுவலி மீடியால படிச்சோம் என்னன்னா இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கு, அந்த சாங் வந்து நீங்க ரீசன்ட்டா ஷூட் பண்ணீங்க அப்படினு கேள்விப்பட்டோம். ஆ, அப்படி நார்மலா சாங் கதையோட கதையை ஒட்டி தான் சாங் வரும், தனியா இன்ட்ரோ சாங் அப்படிங்கற மாதிரி கதையை ஒட்டி ஒரு சாங் இருக்கு. ஓகே, அது இனிமே தான் ஷூட் பண்ணனும். சரி சரி சரி, இப்ப படம் எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்க? எல்லாருக்குமே வந்து நயன்தாராவை நேர்ல பாக்கணும், போட்டோ எடுத்துக்கணும் ஆசை இருக்கும். சோ உங்களோட ஃபேமிலிக்கு வைஃப் ஏதாவது ஆசைப்பட்டாங்களா? பர்சனலா ஃபேமிலியோட நீங்க நயன்தாராவை மீட் பண்ணீங்களா? இல்ல, இன்னும் ஃபேமிலியோட மீட் பண்ணல. நான் ஷூட்டிங்ல தான் இருக்கேன், எங்க வாய்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கேன். மீட் பண்ண பெரிய ஃபேன் என்னோட வாய்ஸ். உங்களுக்கு கடைசி டைட்டில் கூட்டு போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்கு. சரி சார், நீங்க சொன்ன மாதிரி வந்து இது ஒரு த்ரில்லர் ஃபிலிம், பட் வித்தியாசமான ஒரு த்ரில்லர் ஃபிலிமா இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் லுக்லயே தெரியுது. சோ ஆல் தி வெரி பெஸ்ட், இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா வந்து சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார். ஓகே, கண்டிப்பா, ரொம்ப நன்றி. இந்தியா கிளிட்ஸுக்கு ரொம்ப நன்றி.